தயா விசாரத்தால் அக உண்மையை உணர்ந்து அந்நிலை நின்று எண்ணம் சொல் செயல் எல்லாம் தயவு பெருக வாழ்தல் வேண்டும். அகநிலை நின்று வாழும்போது அருள் ஆற்றல் தன்மையால் அஷ்டமா சித்திகளும் கைகூடும். வள்ளல் பெருமான் அத்தகைய ஆற்றலை பெற்றிருந்தவர். அவரது தேகம் அளவற்ற சூடும் அளவற்ற குளிர்ச்சியும் கொண்டதாக இருந்தது. அவரது உள்ளங்கையில் வெள்ளிக்கட்டியை வைத்தால் அது நீர்போல் உருகி ஓடும். வள்ளல் பெருமான் கால்களில் அணிவது ஆற்காடு ஜோடு எனப்படும். அவற்றில் காப்பர் சல்ஃபேட் என்னும் மயில் துத்தத்தை வைத்து விடுவர். அதில் அவரது பாதங்கள் பட்டால் துருசு சுண்ணம் ஆகிவிடும். பின்னர் அத்துகளை குருவாக பயன்படுத்தி கொண்டனர். வள்ளல் பெருமானின் விரல் பட்டாலே நினைத்தால் தங்கமாகிவிடும். இதற்கு ஸ்பரிச வேதினி என்பர். பிரம்மதண்டிகா யோகம் என்பதில் இருபுறமும் ஆடுயிர நிலக்கரியை நெருப்பாக கணந்து கொண்டிருக்கச் செய்து இடையில் வள்ளல் பெருமான் தியானத்தில் அமர்ந்து கொண்டிருப்பாராம். இந்த நிலையில் அவரது தேகம் பனி போல குளிர்ச்சியாக இருக்கும். இவை அனைத்தும் அருட்பெருஞ்சோதிபதியை நெருப்பும் நீருமாக உள்ள உண்மையை உணர்த்துவனவாக உள்ளன. மேலறிவு சுத்த தயா விசாரமதாய் மேவி மேதி நிமேன் விளங்குவது வள்ளலருள்வாழ்வே. இறையுண்மையை சுத்த தயா விசாரத்தால் அறிந்து அடைந்து வாழ வேண்டும். அகம் தயா நிலையாகவும் புறம் பிரபஞ்சமாகவும் விளங்குகின்றது. தய என்னும் அகநிலை மாற்றம் இல்லாதது. ஊ என்னும் புறநிலை மாற்றமுடையது. மாற்றமில்லா அகநிலையை பொருந்தி அனகமாக வாழ மாற்றமின்றி வாழலாம். உண்மை நெறி ஒழுக்கத்தில் இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கம் என்னும் நான்கு வகை ஒழுக்கம் கோரப்பட்டது. தயா நிலை நின்று இந்த நால்வகை ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் நால்வகை ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ்ந்தும் கடவுளை காண முடியவில்லை. ஏன்? புலனறிவை கொண்டு புலன் இன்ப வாழ்வில் பின்பற்றப்படுகின்ற ஒழுக்கங்கள் பூரணம் பெறவில்லை. அக நிலை நின்று அனகமாக விரிந்து அருள் வாழ்வு வாழும்போதுதான் அழியாத தன்மை பெற்று வாழலாம். தயா விசாரத்தால் உண்மையை உணர்ந்து பற்றி நின்று பரோபகார தயவுச் செயலால் வாழும்போதுதான் முழுமை பெறுகிறது. இன்றைய பாடலின் எண் 88. தமிழ் மொழியில் இந்த எண் அ ய அ என்று எழுதப்பட வேண்டும். முன்னால் உள்ள அ அகரம் அனாதிகாலமாக அகண்ட வெளிமுற்றும் நிறை பரம்பொருளின் உண்மையை, பின்னால் உள்ள அகரம் அனுபவ வசத்தால் இனி என்றும் நித்தியமாய் விளங்கும் இறை உண்மையையும், இதற்கு நடுவில் உள்ள யகரம் இறையருள் பெற வந்த ஆன்ம உண்மையையும் சுட்டுவது ஆகும். இரண்டு அகரங்களுக்கு நடுவே இல்லாதது போல இருக்கும் யகர ஆன்மா ஓங்கார வண்ண பிரணவதேகமாகவும், முன்னும் பின்னும் அமைந்த அகரங்கள் சுத்த தேக ஞான தேக உண்மைகளையும் சுட்டுவதாக அமைந்துள்ளது. இந்த 88வது பாடல் சுத்த பிரணவ ஞான தேக சித்தி என்ப வாழ்வை வழங்கி வாழ்விப்பதாக உள்ளது. தனிப்பெரும் தயவு ஒளியாக அகம்பிளங்கும் மெய்ப்பொருள் நினைப்பு மறப்பு அற்ற சுத்த விசாரத்தால் ஒன்றி அதுவாகி இருந்து கொண்டு தயவு வாழ்வு வாழ்வதால்தான் மரணமில்லா திரிதேக சித்தி பெற்று திகழலாம் என்ற கருத்து இவ்விசார செய்யுளால் அறிந்து கொள்ளுகின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. உரை விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள், திண்டுக்கல்.